உள்ள பள்ளி வாசலில் முதல் முறையாக இஸ்லாமிய கண்காட்சி நடைபெற்றது. குறிப்பாக இஸ்லாமிய மதத்தை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு படைப்புகளும், இஸ்லாமியர்களின் மாதங்கள் எவை எவை, இஸ்லாமியர்களால் நம்பப்படும் மறுமை வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், சொர்க்கம் நகரம் எவ்வாறு இருக்கும், நல்லது எவை, தீமைகள் எவை, இஸ்லாமியர்கள் பள்ளி வாசல்களில் கட்டமைப்பு, குரானில் சொல்லப்பட்ட உள்ளவை எவை, இஸ்லாமியர்கள் எதனால் 5 வேளை தொழுகை வேண்டும், இஸ்லாமியர்களின் கடமைகள் என்னென்ன உள்ளிட்டவற்றை தத்ரூபமாக கண்காட்சியில் இடம்பெற செய்திருந்தது. இந்த கண்காட்சியை பார்வையிட வந்த ஏராளமான இஸ்லாமியர்களிடம் வரவேற்பு பெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள பள்ளிவாசலில் இஸ்லாமிய கண்காட்சி இன்று நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் இஸ்லாமிய மாணவ மாணவிகள் பலரும் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை கண்காட்சியில் இடம்பெற செய்திருந்தனர். Thank you.
பார்க்காத ஒரு வீட்டில் ஏற்பாடு பண்ண அனைத்து நிகழ்ச்சிகளும் பெருமையும் மக்கள் மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாத்தினுடைய நிகழ்வுகளை குறிக்கின்றன. ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிகழ்வு இதே மக்காவை குறிக்கின்றது. அதே போல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை குறிக்கின்றன. இது அனைத்துமே நமது மக்களில் ஒரு மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது எதற்காக சொன்னால், இதை பார்க்கின்ற போது எங்கள் இஸ்லாத்தினுடைய அனைத்து விதமான சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் வருகின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஞாபகத்தை ஏற்படுத்துகின்றது. அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியினை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். அதன் மூலமாக நல்ல புரோஜனம் ஏற்பாடு இருக்கிறது. எனவே இந்த மாதிரி நிகழ்ச்சியினை நாங்கள் ஆர்வமுடன் செய்ய கருதப்பட்டிருக்கிறோம்.